வணக்கம். நான் கருணை கணேஷ். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இனிமேல் கோவிலில் நடத்தக்கூடிய திருமணங்களுக்கு உதவித்தொகையாக 50,000 வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு அதிரடியான ஒரு அறிவிப்பை வழங்கியிருக்கு. இந்த 50,000 ரூபாயோடு சேர்த்து ஒரு சில பரிசு பொருட்களும் தருவதாக தமிழக அரசு அறிவிப்பு வழங்கியிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். வறுமையில் வாடக்கூடிய மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் தமிழக அரசு திருமணங்களுக்கான உதவித்தொகையை இப்போ அதிகரித்து அரசாணையை வெளியிட்டிருக்கு. இது குறித்த முழு விவரத்தையும் இந்த பதிவில் நாம் பார்ப்போம். கோவிலில் நடத்தக்கூடிய ஏழை எளிய மக்களோட திருமணத்துக்கு தாலிக்கு தங்கம், அது மட்டும் இல்லாமல் உதவித்தொகையும் தமிழக அரசால் வழங்கப்பட்டுட்டு வருது. அதில் பட்டப்படிப்பு படித்த பெண்ணுக்கு 8 கிராம் தங்கம், அது மட்டும் இல்லாமல் 50,000 ரொக்க பணமும் வழங்கப்படுது. அதுக்கு கீழே கல்வி தகுதி இருக்கக்கூடிய பெண்ணுக்கு 8 கிராம் தங்கம், அது மட்டும் இல்லாமல் 25,000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் 20,000 ரூபாய் சேர்த்து வழங்கப்படும். அதாவது நம்மளுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க இல்லையா, அந்த உதவித்தொகை இனிமேல் 50,000 வழங்கப்படும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் தம்பதிகளுக்கு 4 கிராம் தங்கம், மணமகனோட ஆடை, மணமகளோட ஆடை, 20 பேருக்கு உணவு, மாலை, பீரோ, மெத்தை, கட்டில், தலையணை, கைகடிகாரம், மிக்சி, பூஜை பொருட்கள், பாய், பாத்திரங்கள், இந்த செலவை எல்லாமே அறநிலைத்துறையே ஏற்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்திருக்கு. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 10வது படிச்சிருக்காங்க இல்லையா, 10வதுக்கு அதாவது பட்டப்படிப்பு படிக்காமல் 10வதோடு படிச்சிருக்காங்க இல்லையா, அந்த பெண்களுக்கு வழங்கக்கூடிய 8 கிராம் தங்கத்தில் இனி 4 கிராம் தங்கம் தான் கிடைக்கும், 4 கிராம் தங்கம் கிடைக்காது, அதுக்கு பதிலாக உங்களுக்கு நான் பொருளாக தருவேன் அப்படின்னு அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுதாங்க விஷயம். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து திருமண உதவி திட்டம், 5 வகையான திருமண நிதி உதவி திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருது. அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மூவலூர் ராமமிரதம் அம்மையார் நினைவு ஏழை பெண்களோட திருமண நிதி உதவி திட்டம், ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம், அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண நிதி உதவி திட்டம், டாக்டர் தர்மாம்பாள் அம்மையாரோட நினைவு விதவை மறுமண நிதி உதவி திட்டம், இந்த மாதிரி திருமண உதவி திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. உங்கள் வீட்டில் யாராவது பெண்கள் இந்த மாதிரி திருமண வயதை ஒட்டி இருந்தாங்கன்னா, அவங்க இந்த திட்டத்தில் சேர்ந்து நீங்களும் பயன்பெறுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.